ஹாய் பாட்டிமா கதையில் சொல்ற உங்கள் சிகிடோலி ரெடியாக வந்தாச்சு இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னு சொன்ன வைரம் திருடியவன் ஒரு தடவை நம்ம கிருஷ்ண தேவராயரோட அரண்மனையில் நம்ம ராஜாவும் மிச்ச அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாரும் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பணியால் வேகமா மூச்சுரைக்க அப்படின்னு மூச்சு இறைக்க ஒரு பணியால் ஓடி வரான் பணியால்னா யார தெரியுமா சர்வண்ட் தமிழ்ல பணியால்னு வேலையால் வேலைக்காரன் அப்படி இல்லாம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பணியால் ஓடி வந்து ராஜா பெருமைக்குரிய அரசே நீதி தவறாத அரசே எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ராமுங்கிறவர் ஓடி வந்து அப்படி அழறாரு ராமு உனக்கு என்ன நடந்தது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே ராமு இல்லை அரசே ஒரு நாள் நல்லா வெயில் நேரத்துல அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ராஜா சீக்கிரமா விஷயத்த சொல்லு எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே ராமுவும் வேகமா சொல்ல ஆரம்பிக்கிறான் அரசே, நானும் என்னோட முதலாளியும் ஒரு நாள் டவுனுக்கு அதாவது நகரத்துக்கு போனோம் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தனக்கு நிறைய சாமான்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போவாங்க டவுனுக்கு போவாங்க அந்த டவுனுக்கு போனோம் அப்படி போயிட்டு வரும்போது ஒரு பெரிய சூறாவளி காற்று திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சூறாவளி காற்று கேள்விப்பட்டிருப்பீங்களே இல்லாட்டி இப்போ பார்க்க கூட செஞ்சுருப்பீங்க நம்ம சென்னையில் கூட வார்தா புயல் எப்படி புஷ் பஷ் அப்படின்னு பெருசாக வந்து மரத்தை எல்லாம் சேதம் பண்ணிச்சேன் ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ஒரு சூறாவளி காற்று வந்தது தான் அந்த சுறாவளி காத்து வந்ததுனால ரெண்டு பேரும் பயந்து போய் பக்கத்தில் ஒரு பழைய கோவில் இருந்திருக்கு வேக வேகமாக அந்த கோவிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க ஏன்னா மரம்லாம் காற்றுல எப்படி அப்படி அவங்க ஆடணும்னு அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு எங்கே நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க யார் ரெண்டு பேரும் ராமுவும் அவரோட முதலாளியும் போய் கோவிலில் உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது காற்றுல திடீர்னு ஒரு ப்ளூ கலரில் அதாவது நீல கலரில் ஒரு சுருக்கு போய் டம்முன்னு வந்து விழுந்திருக்கு அந்த விழுந்த வேகத்தில் அதுக்குள்ளேருந்து வேகத்துல அதுக்குள்ள வைரக்கற்களும் வெளியில் விழுந்திருக்கு அந்த வைரக்கற்கள் சும்மா பள்ளிச்சின்ன மின் இருக்கு வைரக்கற்கள்னாலே எப்படி பள்ளிச்சின்ன மின்னும் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த வைரக்கற்களை பார்த்தோன்னே எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அரசே இதை நம்ம போய் ராஜா கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் அரசே அதுக்கு என்னோட முதலாளி ஷ இதை பத்தி மூச்சு விடக்கூடாது வெளியில யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் நான் இதில் உனக்கு பாதி தரேன் அப்படின்னு அந்த முதலாளி சொன்னார் அரசே நானும் அதை நம்பி அவர் கூட போயிட்டேன் ஆனா அவர் எனக்கு பாதி தரவே இல்ல ராஜா என்ன ஏமாத்திட்டாரு ராஜா நாங்க பண்ணது தப்பு தான் ராஜா இருந்தாலும் அவர் பண்ணது இன்னும் தப்பு அதனால தான் நான் உங்ககிட்டக்க முறையிடுறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு ராமு சொன்ன உடனே உடனே ராஜா தன்னோட காவலாளிகளை கூப்பிட்டு ராமுவோட முதலாளியை இப்போ உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அவங்க காவலாளிகளும் ராமுவோட முதலாளிய கூப்பிட போனாங்க ராமுவோட முதலாளியும் தங்கோட ஒரு மூணு பேரை கூட்டிட்டு வந்தார் ராஜா என்னடா இது எதுக்கு இவர் மூணு பேரை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த முதலாளி வந்த உடனே ராஜாவை பார்த்து எனது பெருமைக்குரிய அரசே நான் ராமு கிட்டக்க வைரக்கற்களை கொடுத்து உங்க ஒப்படைக்க சொன்னேனே ராமு வைரக்கற்களை கொடுத்துட்டானா அப்படின்னு கேக்குறாரு ராமு கிட்டக்க வைரக்கற்களை கொடுத்ததுக்கு இந்த மூணு தான் சாட்சி அப்படின்னு வேற சொன்னாரு ராஜாவுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு என்னடா இது ராமு உண்மை சொல்றானா இல்லை ராமுவோட முதலாளி உண்மை சொல்றானா அப்படின்னு புரியவே இல்லை உடனே என்ன பண்ணாரு வழக்கம் போல தன்னோட அமைச்சரும் நண்பருமான தென்னாலிராமரை கூப்பிட்டு இத விசாரிச்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்ல சொன்னாரு தென்னாலிராமரும் இருந்து இந்த வழக்கை கேட்டுட்டு ராஜா கிட்டக்க ராஜா எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு ராஜா இவங்க எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்கணும் ராமுவை இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அதாவது திரைச்சிலைக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமுவ அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி மறைஞ்சி நிக்க சொல்லிருக்காரு ஸ்கிரீன தமிழ்ல திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க ராமுவும் திரைச்சீலைக்கு பின்னாடி மறைஞ்சி நின்னோன்ன அந்த மூணு பேரையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிச்சாரு நம்ம தென்னாலிராமர் முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டு உங்க முதலாளி ராமு கிட்டக்க கொடுக்கும்போது அந்த வைரக்கற்களை நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த வேலைக்காரரும் ஓ நாங்கள் பார்த்தோமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் பார்த்தேன் எங்கள் முதலாளி அவர்கிட்ட க வைரக்கற்களை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்படி கொடுக்கும்போது அந்த வைரக்கற்கள் என்ன நிறத்தில் இருந்ததுன்னு தெரியுமா என்ன கலரில் இருந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு கலரா என்ன கலர் தெரியுமா அது அப்படின்னு யோசிச்சுட்டு ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அது சிவப்பு கலர்ல இருந்தது அதாவது ரெட்டு கலர்ல இருந்தது அப்படின்னு சொன்னார் அப்படியா சரி நீ அந்த பக்கம் போய் நில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டு வைரக்கற்கலராமு கிட்டக்க கொடுக்கும்போது அது என்ன கலர்ல இருந்தது சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு அது என்ன கலர் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரும் என்ன அது ப்ளூ கலரில் இருந்தது நீல கலர்ல இருந்தது அப்படின்னு சொன்னாரு அடுத்து மூணாவதா இருந்த வேலையால் கூப்பிட்டு நீ ராமு கிட்ட அந்த வைர கற்களை கொடுக்கும்போது பாத்துருந்த அது என்ன கலர் அப்படின்னு கேக்குறாரு உடனே அதுக்கு அந்த வேலையாலும் அது என்ன கலர்னு யோசிச்சுட்டு ஆ அது வெள்ளை கலர் இல்லை இல்லை அது சிவப்பு கலர் இல்லை இல்லை அது வெள்ளை கலர் தான் அமைச்சரே நான் நல்லா பார்த்தேன் வெள்ளை கலர் தான் அப்படின்னு சொன்னார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்த ராஜாக்கு யாரு இப்போ குற்றவாளின்னு புரிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கும் புரிஞ்சுதா யார் அந்த குற்றவாளின்னு ஆமா அந்த மூணு பேரும் அந்த முதலாளியும் தான் குற்றவாளி ஏன்னா அந்த வேலையாட்கள் மூணு பேருக்கும் அந்த வைரம் எப்படி இருந்ததுன்னு தெரியவே இல்லை வைரக்கற்கள் எப்படி இருக்குன்னு தெரியும்ல வெள்ளை கலராக ஒயிட் கலரில் நல்ல மின்னும்ல அதை அவங்க எல்லாரும் தனித்தனியாக தப்பு தப்பாக சொன்னிட்டாங்க அதிலே தெரிஞ்சுட்டு ராஜா அந்த நாலு பேரையும் ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு இன்னொரு தடவை இனி யாரையும் ஏமாற்றக்கூடாது அதே மாதிரி புதையல் எதுவும் கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும் நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது பேர் ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு அவங்கள ஜெயில போட்டுட்டு ராமுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு என்ன பசங்களா அவங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததா எப்போதும் நம்ம உண்மையா இருந்தோம்னு சொன்னா நமக்கு தனி மரியாதை கிடைக்கும் இதே மாதிரி தென்னாலி ராமனோட முட்டாள்களின் பட்டியல் அப்படிங்கிற ஒரு கதையை நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த முட்டாள்களின் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பேரே யாரோட பேர் தெரியுமா இருந்தது நம்ம ராஜாவோட பேர் இருந்தது முட்டாள்களின் பட்டியலில் ராஜாவோட பேரை எழுதுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் அது வரைக்கும் டாடா பபாய் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்